Bonjour mes amis, comment allez-vous? Last week video la na test kuduthirundhen. Neenga ellarum test senjirpinga appdin solte nambren. Eppadi irundhathu test? Easy ah irundhadha ungalku? Okay, easy ah illatina neenga enna pannanum? Test ah vandu seiyama video ah poi paarunga. Poi paathu andha topic ah vandu nalla padichittu adukapram vandu test seinga. Eppadiyum video irukka dhaan podu illaya? Adanalae நீங்க வந்து படிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் செய்யுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் போட்டுட்டு வந்த எபிசோட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா டெஸ்ட் செஞ்சுருக்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ், என்னுடைய நம்பர் ஒன் சப்ஸ்கிரைபர்லேருந்து இது நாள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பட் என்னுடைய 70% ஆஃப் த வியூவர்ஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜோஜோ தாஸ். என்னுடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, நான் 1 to 9 லெசன்ஸ் எடுத்துட்டு 10th வந்து டெஸ்டாக கொடுக்குறேன். அது மாதிரி தான் வந்து 1 to 9, 10th வந்து லெசன்னு, 11 to 19, 20th லெசன் டெஸ்டாக கொடுத்துருந்தேன். உங்களுக்கு சப்போஸ் இது வந்து ரொம்ப லாங்காக இருக்குது, படிக்க கஷ்டமா இருக்குது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வேணா இதை வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். 1 to 4 வரைக்கும் எடுத்துட்டு 5th லெசன் வந்து டெஸ்டா வச்சுக்கலாம். நீங்க வந்து கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம படிக்க போற டாபிக் எப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். காம்ப்ளிகேட்டட்னோடனே பயந்துராதீங்க, இது டெய்லி நம்ம பேசுற டாபிக் தான். ஆனால் வந்து கிராமரில் வந்து ஒரு பர்டிகுலர் நேம் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அதை சொன்னோடனே என்னடா இது அப்படின்னு தெரியும். பட் வந்து நீங்கள் அது பயப்பட வேணாம், நம்ம டெய்லி பேசுறதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி படிக்க போகிற டாபிக் என்னென்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ். என்னது பொசசிவ் அட்ஜெக்டிவ்? வாங்க இப்போ இந்த டாப்பிக்கை படிக்கலாம். இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸி ஆக்கிறதுக்காக நான் இதை 3 parts டிவைட் பண்ணியிருக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொசசிவ் அட்ஜெக்டிவ், மாஸ்குலைன், சிங்குலர், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெஞ்சு வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரெஞ்ச் நவுன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மாஸ்குலைன், ஃபெமினைன் அப்படின்ற ஜெண்டர் வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு அது மாஸ்குலைனா ஃபெமினைனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இன்னைக்கு நான் சொன்னது வந்து மாஸ்குலைன் சிங்குலர் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ இதில் ஒரு 3 rules வந்து நீங்கள் படிச்சுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் பொசசிவ் அட்ஜெக்டிவ் மாஸ்குலைன் சிங்குலருக்கு என்ன 3 rulesன்றத இப்போ நான் சொல்கிறேன். எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் மாஸ்குலைன் வேர்ட்ஸாக இருக்குதோ அதுக்கெல்லாம் வந்து இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் நம்ம யூஸ் பண்ணுவோம். செகண்டு, ஒயலில் தொடங்குற வேர்ட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். தேர்ட் வந்து ஹெச்ல தொடங்குற வேர்ட்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். பொசசிவ் அப்ஜெக்டிவ்னா என்ன? என்னுடைய, உன்னுடைய, உங்களுடைய, அவர்களுடைய, அவனுடைய, அவளுடைய அப்படின்னு சொல்வோம் இல்லையா? மை, அவர், தேயர், ஹிஸ், ஹர், யுவர் அப்படின்னு சொல்வோம் இல்லையா? அதுதான் பொசசிவ் அப்ஜெக்டிவ். இப்ப இதான் நம்ம எப்படி ஃப்ரெஞ்ச்ல சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு நல்லா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு பென் எடுத்துருக்குறேன். இது வந்து மாஸ்குலைன் வேர்ட், உங்களுக்கு நல்லா தெரியும். இதை நம்ம எப்படி சொல்வோம்? ல ஸ்தீலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் இல்லையா? இப்போ இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பென்சில் எடுத்துருக்குறேன், இதை எப்படி சொல்வோம்? ல கிரையோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். மாஸ்குலைன் சிங்குலரில் நீங்கள் பொசசிவ் அப்ஜெக்டிவ்ல ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா, எந்த நவுன் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த நவுன் எந்த ஜெண்டர்ல இருக்குதோ அதோடைய பொசசிவ் அப்ஜெக்டிவ் தான் போடணும். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். திருப்பி சொல்றேன், நம்ம எந்த ஆப்ஜெக்டோ இல்லை எந்த நவுனோ யூஸ் பண்றோமோ அந்த நவுன் வந்து எந்த ஜெண்டர்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த ஜெண்டருக்கு கரஸ்பாண்டா நம்ம பொசசிவ் அப்ஜெக்டிவ் எதுவோ அதை தான் போடணும். இதுதான் நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டியது, இதுதான் பேசிக். இது புரிஞ்சிருந்துருந்ததுன்னா
உங்களுக்கு ரொம்ப ஈஸி பொசசிவ் அட்ஜெக்டிவ். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். என்னுடைய அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா மோ, நான் சொல்லணும் மோ. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த பென் எடுத்துருக்குறேன். இப்போ இந்த பெண்ணை வச்சு எப்படி சொல்லணும், மோ ஸ்தீலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். எப்படி சொல்லணும், மோ ஸ்தீலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இப்போ இந்த பெண்ணு என்னுடையதா இருந்தாலும் இந்த பெண்ணுடைய ஜெண்டரை தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால தான் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், மோ யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? பெண்ணுடைய ஜெண்டரை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து மோ ஸ்தீலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், யுவர் சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது என்னன்னா தோம். என்ன யூஸ் பண்ணுவோம், தோம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து கிரையோன் பென்சில் இல்லையா, அல்ல கிரையோன். இப்ப இதை எப்படி சொல்றது, தோம் கிரையோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். எப்படி சொல்லணும், உன்னுடைய பென்சில், யுவர் பென்சில் அப்படின்னு சொல்றதுக்கு தோம் கிரையோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவனுடைய, அவளுடைய, அதுடைய அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் இல்லையா, ஹிஸ், ஹேர், ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்றது என்னன்னா சோ. என்ன யூஸ் பண்ணுவோம், சோ யூஸ் பண்ணுவோம். இங்க நல்லா கவனிக்க வேண்டியது, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஹிஸ்ன்றது அவனுடையன்னு சொல்வோம், ஹேர்ன்றது அவளுடையன்னு சொல்வோம் இல்லையா. ஆனா ஃப்ரெஞ்சில் பார்த்தீங்கன்னா சோன்ற ஒரு வேர்டு தான் நம்ம வந்து மூணுக்கும் யூஸ் பண்ணுவோம், ஹிஸ், ஹேர், ஹிட்ஸ். இது மூணையும் குறிக்கிறது சோன்றது. இப்போ இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இது என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, இது மாஸ்குலைன் வேர்டு ல போர்த்து ஃபை இல்லையா. இதை எப்படி சொல்றது, சோ போர்த்து ஃபை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். அவளுடைய வேலட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு சோ அவனுடைய புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் பாத்தீங்கன்னா நோத்ரு. எப்படி சொல்லணும், நோத்ரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நோத்ர் வெலோ. வெலோனா என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு, பைசைக்கிள். அப்ப எங்களுடைய பைசைக்கிள், எங்களுடைய சைக்கிள் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்வானா, நோத்ர் வெலோ. எப்படி சொல்வோம், நோத்ர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஓத்ர். ஓத்ர்ன்றது உங்களுடைய அப்படின்ற அர்த்தம், உங்களுடைய பூனை அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லணும், யுவர் கேட் அப்படின்றதுக்கு எப்படி சொல்லணும்னா வோத்ர் ஷா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். எப்படி சொல்லணும், வோத்ர், வோத்ர் ஷா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நெக்ஸ்ட் வேர்ட் பாத்தீங்கன்னா லர். லர்ன்றது அவர்களுடைய, தேயர் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் லர். எப்படி சொல்வோம், லர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். ஸ்பெல்லிங்ஸ் பாத்துக்கங்க, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோன்ட்டு கேட்டுக்கோங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், லர் ஜர்தன் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்க. இங்க ஜர்தன்றது கார்டன், அது மாஸ்குலைன் வேர்டு. அப்ப அவர்களுடைய தோட்டம் அப்படின்றது எப்படி சொல்வோம், லர் ஜர்தன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். இப்ப நம்ம படிச்ச மாஸ்குலைன் சிங்குலர் பொசசிவ் அட்ஜெக்டிவ ஒரு ரீகேப் பண்ணலாம். மோ, தோ, சோ, நோத்ர், வோத்ர், லர். நான் திருப்பி சொல்றேன், நீங்க என் கூட ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. மோ, தோ, சோ, நோத்ர், வோத்ர், லர். நான் பிகினிங்ல உங்களுக்கு சொன்ன ஒயல்ல தொடங்குற வேர்ட்ஸுக்கு நம்ம பொசசிவ் அட்ஜெக்டிவ் வந்து யூஸ் பண்ணும் போது மாஸ்குலைன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இல்லையா, ஞாபகம் இருக்குதா? இப்ப அதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்களேன், மோனமி அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். ஃப்ரெண்டுன்றத நம்ம வந்து ஃப்ரெஞ்ச்ல எழுதும் போது மாஸ்குலைன் வச்சு எழுதும் போது என்ன ஸ்பெல்லிங் எழுதுவோம்னா ஆ எம் இ, மோனமி அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். இப்ப சொல்ல போறது வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. இப்ப ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா
அதே friend, பட் வந்து feminine ல சொல்றேன். லாஸ்ட்ல வர்றதுனால இது feminine ஜெண்டரை குறிக்கும். அப்ப மை ஃப்ரெண்ட்ன்றது இந்த இடத்துல வந்து லேடிய குறிக்கும். மோனமி, இங்க நம்ம பாருங்க feminine word, ஆனா நம்ம என்ன யூஸ் பண்றோம், மோ யூஸ் பண்றோம். சோ நெக்ஸ்ட் பார்க்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒயில்ல தொடங்குற ஃபெமினைன் வேர்டுக்கு நம்ம மூன் தான் யூஸ் பண்ணுவோம். அது ஃபெமினைன் வேர்டா இருந்தாலும் ஒயில்ல தொடங்குறதுனால நம்ம யூஸ் பண்றது பொசசிவ் அப்ஜெக்டிவ் எது, மோ. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்றோம், மோனமி. ஏல முடிஞ்சாலும் மோனமி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து நான் பிகினிங்ல சொன்ன ஹெச்ல தொடங்குற வேர்ட்ஸ். இப்ப ஹெச்ல தொடங்குற வேர்ட்ஸுக்கும் நம்ம மாஸ்குலைன் பொசசிவ் அட்ஜெக்டிவ் தான் யூஸ் பண்ணுவோம். ஹெச்ல தொடங்குற வேர்ட்ஸுக்கும் நம்ம மாஸ்குலைன் பொசசிவ் அட்ஜெக்டிவ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஓர்லோஜ். ஓர்லோஜ்ன்றது கிளாக். இது வந்து எப்படி தொடங்குதுன்னு பாருங்க, ஸ்கிரீன்ல ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஹெச்ல தொடங்குது. ஆனா வந்து இங்க ஹெச் மியூவே, நம்ம வந்து ஓர்லோஜ் அப்படின்னு தான் சொல்வோம். ஆனா இது வந்து ஃபெமினைன் வேர்டு, இது வந்து என்ன வேர்டு, ஃபெமினைன் வேர்டு. ஆனா நம்ம இங்க யூஸ் பண்றது என்னது, மோ. மோ ஓர்லோஜ் அப்படின்னு தான் சொல்வோம். எப்படி சொல்வோம், மோ ஓர்லோஜ் அப்படின்னு தான் சொல்வோம். அப்ப பேசிக் ரூல்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் மாஸ்குலைன் வேர்ட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், தென் ஒயல்ல தொடங்குற ஃபெமினைன் வேர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம், தென் ஹெச் மியூட்ல தொடங்குற வேர்ட்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். எது யூஸ் பண்ணுவோம், மாஸ்குலைன் பொசசிவ் அட்ஜெக்டிவ். இப்ப இந்த எக்ஸாம்பிள்லாம் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த பேசிக்கை புரிஞ்சுக்கினீங்கன்னா இட்ஸ் நத்திங், இட்ஸ் வெரி ஈஸி. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். நான் சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து காட்டுவேன், அதை வந்து சொல்வேன், நீங்க வந்து அதை பிரெஞ்சில் எழுதுங்க. ஹிஸ் பென், செகண்ட் ஒன் அவர்களுடைய பென்சில், தேர்ட் ஒன் உங்களுடைய நோட்புக், ஃபோர்த் ஒன் அவளுடைய வேலட், ஃபிஃப்த் ஒன் அவனுடைய புக், சிக்ஸ்த் ஒன் எங்களுடைய பேக். இப்ப நீங்க ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருப்பீங்க. ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கறேன், உங்களுடைய ஆன்சர்ஸோட செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ட்ரீம் இட், விஷ் இட் அண்ட் டூ இட்.